வெல்கம் பேக் டு அவர் சேனல் டபுள் டமாக்கா. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் சூப்பரா இருப்பீங்க, இங்க நாங்களும் சூப்பரா இருக்கும். இப்போ நம்ம மந்த் தொடக்கத்துல இருக்கோம். சோ இந்த மந்த் வந்து நல்ல எனர்ஜியா கொண்டு போங்க. எப்படி ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு மாசம் முடிஞ்சு அடுத்த மாசம் தொடங்குதோ அதே மாதிரி வெளியே இருக்கிற பிரச்சனை எல்லாம் சீக்கிரமா முடியும். ஒரு பிரச்சனை ஒன்று தொடங்கிச்சுன்னா அதுக்கு கண்டிப்பா ஒரு முடிவு இருக்கும். அந்த முடிவு வந்து கொஞ்சம் டிலே ஆகலாம், ஆனா முடிவு கண்டிப்பா இருக்கும். சோ அதை பாசிட்டிவா எடுத்துட்டு எல்லாரும் மந்த் வந்து ரொம்ப ரொம்ப பாசிட்டிவ் எனர்ஜியோட கொண்டு போங்க. நல்லா பிளான் பண்ணிக்கோங்க. மந்த் ஸ்டார்டிங்கிறது நம்மளோட ஒர்க் பிளானுக்கு மட்டும் இல்லை, நம்மளோட பட்ஜெட் பிளான் அப்படி எல்லாமே நம்ம பிளான் பண்ணிக்கலாம். அப்போ அந்த மந்த்தே உங்களுக்கு ரொம்ப கரெக்டாக போகும். மந்த் ஸ்டார்டிங்கே நீங்கள் பிளான் பண்ண விட்டுட்டீங்க, கிளீன் பண்ண விட்டுட்டீங்க அப்படின்னா அந்த மந்த்தே கொஞ்சம் கொலாப்ஸ் ஆகும். மந்த் ஸ்டார்டிங்கில் ரொம்ப முக்கியமானது பட்ஜெட் தான். அப்படி உங்களுக்கு பட்ஜெட் வந்து போட தெரியல, எப்படி போடணும், ஏதாவது டிப்ஸ் இருந்தாலும் சொல்லுங்கள் அப்படின்னா கண்டிப்பாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் நெக்ஸ்ட் வீடியோவில் ஷேர் பண்ணேன் லாக்டவுனில் எப்படி ஈஸியாக பட்ஜெட் போடலாம் அப்படிங்கிறத நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்கள் கூட டீட்டெயிலாக ஷேர் பண்ணுறேன். அது போக இன்னைக்குள்ள வீடியோல நம்ம என்னெல்லாம் பார்க்க போறோம்னா ஒரு 2 மினிட்ஸ்ல ஒரு ஈஸியான ஸ்நாக்ஸ் ரெசிபி உங்க கூட நான் ஷேர் பண்ண போறேன். அதுக்கு என்ன தேவையில்லை, பெரிய இன்கிரீடியன்ஸ் எதுவுமே தேவையில்லை, ஒரே ஒரு பொருள். என் வீட்டில் இந்த பொருள் இல்லவே இல்லைனாலும் அந்த ஒரு பொருள் உங்கள்ட்ட கண்டிப்பாக இருக்கும். அப்படி ஒரு பழைய ஸ்நாக்ஸ் தான், பட் அது வந்து ரொம்பவே சூப்பரான ஸ்நாக்ஸ். அந்த ஸ்நாக்ஸை நான் உங்கள் கூட ஷேர் பண்ண போறேன். அப்புறம் நைட் டைம் வந்து என்னோட கிச்சன் கிளீனிங் ரொட்டீன், ஒரு சிம்பிளான கிளீனிங் ரொட்டீன். நார்மலாக ஒரு கிச்சனை க்ளீன் பண்ணால் எவ்வளோ ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறதையும் நான் ஷேர் பண்ண போகிறேன். அப்புறமா ரொம்ப நாள் கழித்து ஃபிஷ் வாங்கியிருக்கோம், அந்த ஃபிஷ் கிளீனிங் அதில் என்னெல்லாம் பண்ணோம் அப்படிங்கிற ஒரு சின்ன லூட்டையும் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். யாருக்காவது சேவிங்ஸ் டிப்ஸ் வேணும் அல்லது லாக்டவுனில் பட்ஜெட் லிஸ்ட் வேணும்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம வேறு ஏதாவது வீடியோ வேணால் கூட நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நமக்கு அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏதாவது ஃபன்னி சேலஞ்சஸ் வேணும்னா கண்டிப்பாக போடுங்கள். இப்போ சேலஞ்சஸ் தான் செம்ம ட்ரெண்டிங்கில் இருக்குது. ஸோ உங்களுக்கு ஏதாவது சேலஞ்சஸ் வேணும்னா இப்போ நீங்கள் நமக்கு கமெண்ட் பண்ணிங்கன்னா நம்ம அந்த வீடியோவை நெக்ஸ்ட் வீடியோவாக போட்டுடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஸ்நாக்ஸ் பண்ண போகிறோம்னு சொன்னோம்ல, அது என்னதுன்னா அரிசி பொரி தான் பண்ண போகிறோம். அதுக்கு நல்ல ஒரு எம்டி பேன் எடுத்துக்கோங்க, எண்ணெய் எதுவுமே ஊற்ற வேண்டாம். சாதாரண சாப்பாடு அரிசி உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ போட்டுட்டு அப்படியே பேனில் வறுத்து எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு 2 மினிட்ஸில் ஸ்நாக்ஸ் ரெடி ஆயிடும். நல்ல மொறுமொறுன்னு உங்களுக்கு ஸ்நாக்ஸ் சாப்பிட பிடிக்கும் அப்படின்னா இதை ட்ரை பண்ணுங்கள். எண்ணெயே தேவையில்லை, ஒரே எண்ணெயாக இருக்கிற ஸ்நாக்ஸே சாப்பிட்டுட்ருக்கோம். அதுலேருந்து இது நல்லா சேஞ்சஸ் இருக்கும். இதே மாதிரி நிலக்கடலை அப்புறம் சிறுபயிறு இப்படி எல்லாமே நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். ரொம்ப கறியை விடாமல் இது பண்ணுங்கள். நாங்களாம் சின்ன பிள்ளைங்களாக இருக்கும்போது இதெல்லாம் அடிக்கடி சாப்பிட்ருக்கோம். வேறு யாரெல்லாம் இந்த அரிசி பொரி சாப்பிட்ருக்கோம் அப்படிங்கிறத கீழே கமெண்டில் சொல்லுங்கள். வீட்டில் வந்து எந்த திங்ஸ் இல்லைனாலும் இந்த அரிசி மட்டும் உங்களுக்கு இல்லாமே போகாது. அதனால் நம்ம இந்த அரிசியை அப்படியே அழகாக வறுத்து எடுத்துட்டோம்னா பண்ணிடலாம். இதுலேயே பஃப்ட் அரிசியில் எல்லாம் நிறைய ஸ்நாக்ஸ் பண்ணலாம். இது எல்லாத்தையும் விட ரொம்ப ரொம்ப ஈஸியான ஸ்நாக்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், லைட்டாக கோல்டன் ப்ரௌன் வந்துட்டு ரொம்ப கரிச்சு விட்றாதுங்க. அப்படியே பக்கத்துலேயே இருந்து எண்ணெய் கிண்டிக்கிட்டே இருக்கணும். இது உடனே சாப்பிட்டிங்கன்னா அந்த மொறுமொறுன் இருக்காது. கொஞ்சம் நேரம் ஆற வச்சிங்கன்னா நல்ல மொறுமொறுன்னு கிடச்சிடும். ஒரு கிளாஸ் ஒரு பாட்டிலில் வச்சு ஸ்டோர் பண்ணி நம்ம எவ்வளோ நாள்னாலும் சாப்பிட்லாம். ஏதாவது வாயில் போட்டு கடிக்கணும் அப்படின்னு தோணும்போது இதை கொஞ்சமாக வாயில் போட்டு நல்லா கடிச்சிங்கன்னு வைங்க, எந்த தேவையில்லாத ஸ்நாக்ஸ் சாப்பிடவே தோணாது. இவ்வளோ போட்டு இப்போ ஆஃப் பண்ணிவிட்டு ஆர்ந்த பின்பு நான் உங்கள் கூட காமிக்கிறேன். இப்போ வேணால் சூடாக இருக்கும். ஆஃப் பண்ண பின்பு லைட்டாக கிண்டிகிட்டே இருங்க. அந்த சட்டி சூடுக்கே சின்ன ரொம்ப கருத்துரும், அதனால் ஆஃப் பண்ண பின்பு லைட்டாக அப்படி கிண்டிகிட்டே இருக்கணும். இதெல்லாம் ஃபாலோ பண்ணிங்கன்னா ஒரு சூப்பரான முறுமுறு அரிசி பொரி வந்து ரெடி ஆயிரும். நம்மளோட கிறிஸ்பியான அரிசி பொரி ரெடி ஆயிட்டு இப்போ இதே மாதிரி ஒரு பாட்டிலில் நம்ம போட்டு வச்சுட்டோம்னா நமக்கு எப்போ தேவைப்படுதோ அப்போ நம்ம சாப்பிட்டுக்கலாம். இப்போ நான் இதை உங்களுக்கு சாப்பிட்டு காமிக்கிறேன் எந்த அளவுக்கு முறுமுறுன்னு இருக்குன்ட்டு. நல்லா கிறிஸ்பியாக இருக்கும், உங்களுக்கு சவுண்டு கேட்டாலே தெரியும். ஸோ யாருக்கெல்லாம் கிறிஸ்பியாக ஸ்நாக்ஸ் பண்ண சாப்பிட பிடிக்குமோ கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி கீழே கமெண்டில் சொல்லுங்கள். இப்போ நம்ம போய் ஃபிஷ்ஷு க்ளீன் பண்ண போகலாம்.
ஃப்ரெண்ட்ஸ், ஒரு 45 டேஸ்க்கு அப்புறமா மீன் வாங்கியிருக்கோம். ரொம்ப நாள் கழித்து மீன் வந்து கிடச்சிருக்கு. நல்ல ஃப்ரெஷ்ஷான மீன், அதுவும் எங்கள் பில்டிங்க்கு கீழேயே கிடச்சிருக்கு. உடனே நாங்கள் மூணு மீன் வாங்கியாச்சு. இது வந்து கிங் ஃபிஷ்ஷு. இது வந்து கட் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். இதில் உள்ள முள் வந்து ரொம்ப ஒரே ஒரு முள் மட்டும்தான் இருக்கும். குழந்தைங்களுக்கு இருந்தாங்கன்னா இது கொடுக்குறதுக்கு நல்லாயிருக்கும். எப்போவுமே பெரிய மீனை விட சின்ன மீன் தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சின்ன மீன் வந்து இங்கே அவ்வளோவா கிடைக்காது, அதனால தான் நான் பெரிய மீன்லாம் ரொம்ப யூஸ் பண்ணுறேன். மற்றபடி சின்ன மீன் கிடச்சதுன்னா ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இதில் ஃபஸ்ட்டு நமக்கு வந்து இது வந்து பில்டிங்கு கீழேயே வாங்கினதுனால கட் பண்ணி கொடுக்க மாட்டாங்க, முழுசாக தான் கொடுப்பாங்க. ஆனால் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அதுக்கப்புறம் நாங்கள் வீட்டில் வந்து என்னோடய ஹஸ்பண்ட் வந்து க்ளீன் பண்ணி கொடுத்துருவாங்க. ஃபஸ்ட்டு தலையெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு, இதில் வந்து செல் எதுவுமே இருக்காது, ரொம்ப ஈஸியான க்ளீனிங். சைடில் வெட்டிட்டு அப்படியே நீட்டாக பீஸ் போட்டுட்டோம்னா நமக்கு இந்த ஃபிஷ் வந்து க்ளீன் ஆயிரும். ஃப்ரை பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இப்போ இதோட விலை என்னன்னு நம்ம பார்க்கலாம். காமெடி 3 இன்ச் 235 ஆயிட்டா? உங்க நலந்து எனக்கு சீப்பு சீப்பா வருது. வீடியோ எடுத்து வேணும்னு பயத்துல பேசாம இருக்கீங்க. கட் பண்ணிடுவேன் மாமா, கட் பண்ணிடுவேன், கவலைப்படாதுங்க. 3 இன்ச் 245 மேக்ஸ் தானே சொல்லுங்க. யார் மேக்ஸ்? நீங்க தான். 200 போட்டாலே 3 கேடிக்கு 600 ஆச்சு. ஆமா, இது கூட ஐடியா தான். 200 வச்சா 600. அப்புறம் 45 90 135. ஒரு நம்பர் தப்பா சொல்லிட்டேன், இதுக்கு நீ இவ்வளவு தெரிஞ்சு நம்பிங்க. 700 ரூபாய்க்கு 3 மீன் பரவாயில்லையே. வேற மீன் எடுத்து மாமிக்கா மீன் சாப்பிடுறதுக்கா? இவ்வளோ ஃபிஷ் 700 ரூபா. தம்பையில் வச்சிருவோமா போட்டோ எடுக்கிறதுக்கா? ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃபிஷ் எல்லாம் க்ளீன் பண்ணியாச்சு. இதெல்லாம் நல்லா துண்டு துண்டாக போட்டிருக்கோம். குழம்புக்கு போடுறது வந்து நல்லா கொஞ்சம் பெரிய பீஸாக போட்டுக்கணும். நீங்கள் இப்போ ஃப்ரை பண்ண போகிறீங்கன்னா இந்த அளவுக்கு தான் பீஸ் போடணும். நல்லா ப்ரொஃபஷனாக போட்டிருக்காப்புல எங்கள் வீட்டுக்காரங்க, பரவாயில்ல, குட் ஜாப். இதெல்லாம் பெருசு, இதெல்லாம் குழம்புக்கு போட்டிங்கன்னா உடையாது. அப்படி டிஃப்ரென்ஷியேட் பண்ணி வச்சுக்கலாம். என்னமோ டெய்லி ஃபிஷ் சாப்பிட்டுக்கலாம். இதை என்னமோ நல்லா க்ளீன் பண்ணியாச்சா, இதை என்னமோ நம்ம வந்து பாக்ஸில் போட்டு ஃப்ரீசரில் வச்சிடலாம். இன்றைக்கி நைட்டு தேவையானது தனியாக எடுத்து வச்சிடணும். சிலதுக்கு கொஞ்சத்துக்கு மசாலா போட்டு உள்ளே வைக்கணும், மீதியை குழம்புக்கு வச்சுக்கலாம். ஃப்ரீஸ் அப்படியே நம்ம பண்ணுறதுனால ஒன்றுமே ஆகாது. கடையில் ஃப்ரீசரில் ஃபிஷ்ஷை வச்சு ஃப்ரீஸ் பண்ணதை சாப்பிட்றத விட இது வந்து பரவாயில்ல தான். நீங்கள் ஒன்ஸ் நான்வெஜ் யூஸ் பண்ணிங்கன்னா யூஸ் பண்ண இடத்த எல்லாம் கழுவிட்டு சிங்க் எல்லாமே கழுவிடுங்க, இல்லைன்னா ஸ்மெல் அடிக்கும். என்ன பண்ணுறீங்க? இதெல்லாம் என்னது? இதுக்கு பேர் என்ன? சாப்பீஸ். இந்த சாப்பீஸ் வச்சு எழுத தானே செய்வாங்க? நீ என்ன விளையாடுத? எழுத செய்ய மாட்டாங்களா? க்ளோஸ் பண்ணு. அதா தெரியாம க்ளோஸ் பண்ணிட்டேன், சாரி. உங்க முடி எங்க ஹேடன்? இல்ல காக்க தும்பிட்டு. நீ முடி வெட்டும் போது அழுகியா? அழுல. உனக்கு யார் முடி வெட்டி விட்டா? ஆமா மாமாவா? இப்போ இந்த சாப்பீஸ் வச்சு என்ன பண்ண போற? என்ன பேர் வச்சிருக்கீங்க? அம்மா பேரு?
YouTube channel. YouTube உங்க அம்மா சேனல் வச்சிருக்கீனா? ஐயோ சாரி. என்னடா பண்ற நீ? இத இப்ப அம்மா எடுத்தா நீ என்ன பண்ணுவா? வாடுவா. இல்ல இத அம்மா எடுத்துக்கிடுறேன். அம்மா எடுத்து அந்த டப்பால போடுறேன். அடிப்போம். யார் அடிப்ப? அம்மா. அம்மா வலிக்குமா? அடிக்கிறோம். அம்மாக்கு வலிக்குமே? வலிக்காது. வலிக்காதா? அப்ப நான் உன்னை அடிக்கேன். நோ. நான் உன்னை அடிக்கப்பட்டா. ஃப்ரெண்ட்ஸ் ஃபிஷ் ஃப்ரை ரெடி ஆயிட்டிருக்கு. நீங்க இந்த ஃபிஷ் ஃப்ரைல பார்க்கலாம். நமக்கு ஒரு இது கூட வெளிய வரவே இல்ல மசாலா. மசாலா வந்து அப்படியே இருக்கும். நீங்க இப்ப திருப்பும் போது ஒருவேளை உடையுது அப்படினா நீங்க நல்லா கொஞ்ச நேரம் பிரவுனிஷ் ஆகுற வரைக்கும் வச்சுக்கோங்க. அதே மாதிரி ஷார்ப் இல்லாத எட்ஜ் உள்ள மாதிரி ஸ்பூன் வச்சுக்கோங்க. டைம் கொடுக்கணும். அதுவே வெந்த பின்பு திருப்பினா நமக்கு இந்த உடையிறது ஒட்டுறது இது எதுவுமே இருக்காது. கொஞ்சமா எண்ணெய் போடும். மசாலா எதுவுமே வரல. இந்த பக்கம் ஃபிஷ் கறியும் ரெடி ஆயிருக்கு. கிங் ஃபிஷ் கறி நல்லா தாளிச்சு எடுத்து நல்லா எண்ணெய் பிரிகிற அளவுக்கு வச்சிடணும். பார்க்கவே சூப்பராக இருக்கும். சாப்பிட்டா இன்னும் நல்லா இருக்கும். எண்ணெய் உள்ள ஊற ஊற டேஸ்ட் நல்லா வரும். இதில் நான் உங்களுக்கு ஒன்று திருப்பி காமிக்கிறேன். ஃப்ரெஷ் மீன் ஃப்ரைலாம் பண்ணுறீங்க அப்படின்னா ஃப்ரெஷ் மீனில் ஃப்ரை பண்ணுங்கள். ரொம்பவே டேஸ்டாக இருக்கும். ஒரு கையை வச்சுட்டு இதுவுமே இன்னுமே நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகணும். ஆனால் பாருங்கள் லைட்டாக கூட இதாகலை. எந்த தண்ணியுமே யூஸ் பண்ணாதுன்னா எண்ணெய் யூஸ் பண்ணாமலே இது பண்ணியிருக்கேன். நல்லா அரிசி மாவு போட்டிருக்கேன். உங்களுக்கு நான் ஃபிஷ் பிரியாணி ஒரு நாள் ஷேர் பண்ணுதேன். ஃபிஷ் தம் பிரியாணி இந்த ஃபிஷ்லேயே. அப்போ நான் உங்களுக்கு இந்த மாதிரி மசாலா எப்படி கூக் பண்ணி வைக்கணும் அப்படிங்கிறதையும் நான் ஷேர் பண்ணுறேன் கண்டிப்பாக. அப்படியே சமைச்சிட்டு இருக்கும்போதே சைடில் இது ரைஸ் வச்சுருக்கேன். வெசல்ஸ்லாம் கொஞ்சம் இருந்தது, அதெல்லாம் வாஷ் பண்ணி வச்சுட்ருக்கேன். இப்படியே சைட் பை சைட் நீங்கள் வேலை பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு லாஸ்ட்டு ஃபினிஷ் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நைட்டு கிச்சன் எல்லாம் க்ளீன் பண்ணியாச்சு. இப்போ நம்ம துணி மடிக்க போகிறோம். துணி மடிக்கும் போது நல்லா உதறிக்கோங்க. நல்லா உதறி ஃபோல்டு பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லாவே அயன் பட்டாமையே நல்லா க்ளீனாகவே கிடைக்கும் இருக்கும். அதனால் நல்லா துணி மடிக்கும் போது நல்லா உதறிட்டு கொஞ்சம் இந்த சுருக்கெல்லாம் எடுத்து அப்படியே மடிங்க. துணி மடிக்கிறதே பெரிய விஷயம். வீட்டில் குழந்தைங்க வச்சுருந்தீங்கன்னா நம்ம மடிப்போ அவங்க எடுத்து போடுவாங்க. யார் வீட்டிலலாம் யாருக்கெல்லாம் துணி மடிக்க பிடிக்கும்? சில பேருக்கு துணி மடிக்கவே பிடிக்காது அப்படிலாம் நிறைய பேர் உண்டு. எனக்கு ஹேடன் இல்லைன்னா துணி மடிச்சிடலாம். ஈஸி. ஹேடன் இருந்தால் கொஞ்சம் துணி மடிக்கிறது கஷ்டம். இவ்வளோதான் இன்னைக்கு நைட் ரொட்டீன். துணி மடிச்சிட்டு அதுக்கப்புறமா கணக்கு பார்க்கணும். மந்த் ஸ்டார்டிங் ஆயிடுச்சு. யாருக்கெல்லாம் இப்படி கணக்கு எழுதி வைக்கிற பழக்கம் இருக்குன்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்க. எங்களோட இது எல்லாமே இந்த நோட்ல இருக்கும். இந்த கணக்கு எழுதுற பழக்கம் யாருக்காவது இருக்கான்னு சொல்லுங்க. நோ ஹேடு நோட் எடுத்துக்கோ. இது அம்மா நோட்டு. எல்லாருக்கும் கிஸ் கொடுங்க பேபி. நீங்க தானே எல்லாருக்கும் பாய் பாய் சொல்லணும். சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லணும். நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. எதுக்கு மேல? இன்னும் கொஞ்ச நேரத்துல என் துவச்ச துணியை இந்த பையன் ரெண்டாக்கிடுவான். அதுக்கு முன்னாடி நம்ம போய் துணியை ஓடிப்போம். ஓடி போடா. ஃப்ரெண்ட்ஸ் உங்களை ஒரு நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்குறேன். அது வரைக்கும் பாய் பாய்.